நான் இந்த வீடியோவில் குடிமையல் பகுதியில் நீதி பேராணைகள் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீதி பேராணைகள் இது எங்கே பார்த்துருப்போம்னா அடிப்படை உரிமைகளில் வந்து சரத்து 32 பார்த்துருப்போம். நீதி பேராணைகள் பற்றி ஒரு நபரோட அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுச்சுன்னா பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அப்போ வந்து இந்த நீதி பேராணைகள் ஒரு 5 நீதி பேராணைகள் இருக்குது. அந்த நீதி பேராணைகள் மூலம் நம்ம உச்சநீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடக்கலாம். அதாவது சொல்லியிருப்பாங்க அந்த நீதி பேராணைகள், அந்த 5 நீதி பேராணைகள் என்னென்ன அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீதி பேராணைகள் இந்திய உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் சட்டங்களை நீதி புனராய்வு செய்யும் அதிகாரம் பெற்றிருக்கு. நீதி புனராய்வு அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு உட்பட்டது அல்லது புறம்பானது அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கத்தக்க அதிகாரத்துக்கு பேர் தான் வந்து நீதி புனராய்வுன்னு சொல்கிறாங்க. இந்த அதிகாரம் எதுக்கு இருக்குன்னாக்கா உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் மட்டும்தான் இருக்குது. அரசியலமைப்பின் காவலனாக நீதித்துறையை சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் காவலனாக நீதித்துறை விளங்குது. இந்திய குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் நீதித்துறை இதன் மூலம் விளக்குது. இந்த நீதி பேராணைகள் மூலம் விளக்குது. நீதி பேராணைகள் முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா ஒரு நபரோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சுனாக்கா இந்த நீதி பேராணைகள் மூலம் நம்ம வந்து உச்சநீதிமன்றத்திலேயோ உயர்நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடுக்கலாம். அடுத்து வந்து இந்த அடிப்படை உரிமைகளை வந்து எப்போ நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டின் அவசர காலங்களில் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும். அது என்ன அவசர காலம் அப்படின்னாக்கா நெருக்கடி நிலை. இதை பற்றி நான் இந்த இதிலே கிளாஸில் சொல்கிறேன். இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டின் அவசர காலங்களில் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும். மற்ற டயத்தில் வந்து நிறுத்தி வைக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா தான் நம்ம வந்து இந்த நீதி பேராணைகள் மூலம் நம்ம வந்து உச்சநீதிமன்றத்திலேயோ உயர்நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடுக்கலாம். மற்ற சூழ்நிலையில் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர் பின்வரும் நீதி பேராணைகள் வழியாக நீதியை உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் பெறலாம் அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் வந்து சரத்து 32 படியும் உயர்நீதிமன்றத்தில் சரத்து 226 படியும் நீதியை பெற முடியும். இதை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த 5 வகை நீதி பேராணைகள் சொல்லியிருப்பாங்க. என்னென்னாக்கா ஆட்கோணர் நீதி பேராணை, கட்டளை நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. கடைசி வந்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. ஒவ்வொன்றத்துக்கும் வந்து இங்கிலீஷில் உள்ளதையும் நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆட்கொணர் நீதி பேராணைக்கு வந்து ஹேபியஸ் கார்பஸ். ஆட்கொணர் நீதி பேராணைக்கு ஹேபியஸ் கார்பஸ். கட்டளை நீதி பேராணைக்கு மாண்டமஸ். தடையுறுத்தும் நீதி பேராணைக்கு ப்ராகிபிசன். நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணைக்கு செர்டியோரிடி. தகுதிமுறை வினவும் நீதி பேராணைக்கு வந்து குவா வாரண்டோ. ஃபஸ்ட்டு வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதாவது ஹேபியஸ் கார்பஸ். இது என்ன அப்படின்னாக்கா தவறாக ஒருத்தவங்களை வந்து காவலில் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா அப்போ கொடுக்கப்படுறது தான் வந்து இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. அப்படி நம்ம இது பண்ணி அவங்கள கொண்டு வந்து ஒன்று அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணோம்னாக்கா ஒன்று அவங்க மேலே உள்ள குற்றத்தை வந்து நிரூபிக்கணும். அப்படி இல்லைனா அவங்கள வந்து விடுதலை செய்யணும். ஆட்கொணர்வு நீதி பேராணைங்கிறது இதுதான். ஆட்கொணர்வு நீதி தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவருக்கு நீதி வழங்கும் நீதிமன்றம் காவலில் வைத்த அதிகாரிக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ ஆணை வழங்கி காவலில் வைக்கப்பட்டவரை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வர செய்வது. காவலில் வைக்கப்பட்டது சரி என நியாயப்படுத்த வேண்டியது காவல்துறையோட கடமை. அப்படி இல்லைனா அவங்கள வந்து விடுதலை செய்யணும். இதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்து வந்து கட்டளை நீதி பேராணை. கட்டளை நீதி பேராணைன்னு என்ன பார்த்தோம்னாக்கா மாண்டமஸ்னு பார்த்தோம். மாண்டமஸ் அப்படின்னா கட்டளை. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு பொது கடமையை செய்கிற ஒரு அதிகாரி அவங்களோட கடமையை செய்ய தவறினாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த கட்டளை நீதி பேராணை வழியாக அவங்கள வந்து அவங்களோட கடமையை வந்து நம்ம செய்ய சொல்லலாம். இதுதான் வந்து மாண்டமஸ் கட்டளை நீதி பேராணை. கட்டளை அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது செயலுறுத்தும் நீதி பேராணை. இந்த தமிழில் வர பேர் வந்து குழப்பம், அதனால் மேக்ஸிமம் வந்து இதுக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது.
கட்டளை நீதிப்பேரணை, கட்டளை மாண்டமஸ். கட்டளை அல்லது செயலுறுத்தும் நீதிப்பேரணை என்பது பொது கடமையான ஒரு செயலை செயல்படுத்தும் ஒரு அதிகாரி அல்லது கூட்டமைப்பு அக்கடமையை செய்ய தவறினால் இந்த ஆணை வந்து பிறப்பிக்கப்படும். அடுத்து வந்து மூன்றாவது தடையுறுத்தும் நீதிப்பேரணை, இங்கிலீஷில் வந்து ப்ராகிபிஷன். ப்ராகிபிஷன் அப்படின்னா தடைன்னு அர்த்தம். தடையுறுத்தும் நீதிப்பேரணை என்னன்னாக்கா, ஒரு கீழ் நீதிமன்றமோ அல்லது ஆட்சி அதிகாரியோ அவங்களோட அதிகார வரம்பை மீறியோ அல்லது முரணாவோ செயல்பட்டால் அப்போதைக்கு அதை தடை செய்கிறதுக்காக விதிக்கப்படும் ஆணை தான் வந்து இந்த தடையுறுத்தும் நீதிப்பேரணை. ப்ராகிபிஷன் அப்படின்னா தடை, ப்ராகிபிஷன் அப்படின்னா தடை, தடையுறுத்தும் நீதிப்பேரணை. கீழ் நீதிமன்றமோ ஆட்சி அதிகாரியோ அவங்களோட அதிகார வரம்பை மீறியோ அல்லது முரணாக செயல்பட்டாங்க அப்படின்னாக்கா அப்போதைக்கு நம்ம வந்து இந்த நீதிப்பேரணை மூலம் அவங்க மேலே நம்ம வழக்கு தொடுக்கலாம். அடுத்து வந்து நான்காவது நெறிமுறை உறுத்தும் நீதிப்பேரணை அல்லது ஆவண கேட்பு நீதிப்பேரணை. இதுக்கு இங்கிலீஷில் பார்த்தோம்னா செட்டியோரெரி. செட்டியோரெரினா என்னன்னாக்கா ஆவணம் அப்படின்ட்டு தமிழில் மீனிங். சர்டிஃபிகேட்லாம் சிறம ஞாபகம் வச்சுங்க. சர்டியோரரி அப்படின்னா ஆவணம். இது என்ன அப்படின்னாக்கா, கீழ் நீதிமன்றமோ அதிகாரியோ, மேலே பார்த்தோம்னா அதே போல தான், அவங்க அதிகார வரம்பை மீறி செயல்பட்டாலோ அல்லது அறமுறைக்கு எதிராக செயல்பட்டாலோ மேலே என்ன பார்த்தோம்னா அதாவது தடை செய்கிறதுன்னு பார்த்தோம். இதில் என்ன அப்படின்னாக்கா, அவங்க செயல்படும் போது அந்த கேஸ் பற்றின ஆவணத்தை நம்ம வந்து மேலும் பரிசீலனைக்கு அனுப்ப செய்யலாம். இதுதான் வந்து இந்த நெறிமுறை உறுத்தும் நீதிப்பேரணைங்கிறது. கீழ் நீதிமன்றமோ தீர்ப்பாயங்களோ அதிகாரிகளோ தம் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டாலோ அல்லது அறமுறைக்கு மாறாக நடவடிக்கை எடுத்தாலோ அவர்களுக்கு ஆணை பிறப்பித்து குறிப்பிட்ட நீதிமன்ற ஆவணங்களை பரிசீலனைக்கு அனுப்ப செய்கிறது தான் வந்து இந்த நெறிமுறை உறுத்தும் நீதிப்பேரணை. இங்கிலீஷில் வந்து செட்டியோரரி. அடுத்து வந்து கடைசி தகுதி முறை வினவும் நீதிப்பேரணை. இங்கிலீஷில் பார்த்தோம்னா குவா வாரண்டோ. தகுதி முறை வினவும் நீதிப்பேரணை, இது என்னன்னாக்கா பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அவங்களோட கோரிக்கையின் அடிப்படையில் அரசாங்கத்தின் அலுவலர் ஒருத்தவங்களை அவங்க எந்த தகுதியில் அந்த பதவி வகிக்கிறாங்க அப்படின்னு வினா எழுப்புற ஆணை தான் வந்து இந்த தகுதி முறை வினவும் நீதிப்பேரணை. இதுக்கு இங்கிலீஷில் என்னென்னாக்கா குவா வாரண்டோ. இதுதான் வந்து ஐந்து வகை நீதிப்பேரணைகள். அடுத்து வந்து அந்த அவசர கால நிலை சொன்னன்னா, அதாவது அடிப்படை உரிமைகள் எப்போ நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னாக்கா, நாட்டின் அவசர காலங்களில் குடியரசுத் தலைவர் வந்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா. அந்த அவசர காலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெருக்கடி நிலை, அவசர கால நிலை, இதுதான் வந்து சொல்கிறாங்க. இந்த டைத்தில் தான் அந்த அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர கால நிலை அப்படின்னா என்னக்கா, ஒரு அரசாங்கம் தனது குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக பொதுவாக அனுமதிக்காத கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த அவசர கால நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக இப்போ ரீசெண்டாக கொரோனா வந்ததை நம்ம எடுத்துக்கலாம். அது போல தான் எங்களை சொல்லியிருக்காங்க, இயற்கை பேரழிவு, உள்நாட்டு அமைதியின்மை, ஆயுத மோதல், மருத்துவ தொற்று நோய் அல்லது பிற உயிர் பாதுகாப்பு அபாயகத்தின் போது ஒரு அரசாங்கம் வந்து இந்த அவசர கால நிலையை அறிவிக்க முடியும். இதுதான் சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு போர், வெளிநாட்டு போர், இந்த மாதிரி கொரோனா அது போல் பெரிய பேரழிவு இந்த மாதிரி டயத்துலலாம் வந்து அவசர கால நிலையை அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த அவசர கால நிலைனா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பில் நெருக்கடி நிலை. நம்ம அரசியலமைப்பில் பார்த்தோம்னா மூன்று வகையாக கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த மூன்று டைப்பும் வந்து ரொம்ப முக்கியமானது. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இதில் ஒன்று பிரிவு 352 எது சொல்லுதுனாக்கா தேசிய நெருக்கடி நிலை, பிரிவு 356 வந்து மாநில நெருக்கடி நிலை, பிரிவு 360 வந்து நிதி நெருக்கடி நிலை. இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரிவு 352 தேசிய நெருக்கடி நிலை, பிரிவு 356 மாநில நெருக்கடி நிலை, பிரிவு 360 நிதி நெருக்கடி நிலை. இது மூணு என்னென்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரிவு 352 தேசிய நெருக்கடி நிலைனா என்னென்னு பார்த்தோம்னாக்கா, போர் மூலம் ஏற்படும் அவசர நிலை. இப்போ தேசிய லெவலில் எப்போ அவசர நிலை ஏற்படும் அப்படின்னாக்கா போர் மூலம்
இப்போ பிற நாடுகள் வந்து நம்ம நாடு மேலே போர் தொடுத்தாங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து நெருக்கடி நிலை அறிவிக்கலாம். இன்னொன்று வந்து வெளிநாடுகள் தாக்குதலினாலோ அல்லது ஆயுத கலகங்களாலோ இந்தியாவின் பாதுகாப்பிற்கு குந்தகம் ஏற்படும் நிலை ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் இந்தியா முழுமைக்கோ அல்லது குறிப்பிட்ட பகுதிக்கோ அந்த நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம். இவ்வாறு அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலைமை பாராளுமன்றத்தோட இரு அவைகளோட ஒப்புதலை பெறணும். அப்படி ஒப்புதல் பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 6 மாதங்களுக்கு அது அமலில் இருக்கும். அப்படி பெறலை அப்படின்னாக்கா அது வந்து 1 மாதத்திற்குள்ள செயலிழந்துடும். இதான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தேசிய நெருக்கடி நிலையில். இதில் ரொம்ப முக்கியமானது வந்து அந்த 3 தான், 352 பிரிவு என்ன, பிரிவு 356 என்ன, பிரிவு 360 என்ன. அது 3ங்கிற பிரிவு தான் ரொம்ப முக்கியமானது, இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பிரிவு 356 மாநில நெருக்கடி நிலை. ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை சீர்கேடுவதாலோ அல்லது அரசியல் சட்டம் செயலிழந்து விட்டாலோ ஆளுநர் அறிக்கையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம். நெருக்கடி நிலை அறிவிக்கிறது வந்து குடியரசுத் தலைவர் தான் ஆளுநர் அறிக்கையின் அடிப்படையில். அடுத்து வந்து பிரிவு 360 நிதி நெருக்கடி நிலை. கடன் சுமையாலோ அல்லது வேறு காரணங்களாலோ கடன் நிலைமை அளவுக்கு மீறி கட்டுக்கடங்காமல் செல்லுமானால் குடியரசுத் தலைவர் இது போன்ற நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம். நம்ம இந்தியாவில் வந்து இது வரைக்கும் நிதி நெருக்கடி நிலை ஏற்படலை. தேசிய நெருக்கடி நிலை வந்து 3 தடவை ஏற்பட்டிருக்கு. எப்பப்பன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 3 முறை தேசிய நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கு. 1962 இந்தியா சீனா போகிறப்போட, 1971 இந்தியா பாகிஸ்தான் போகிறப்ப, 1975 உள்நாட்டு கலவரம். இந்த 3 டைம் வந்து நம்ம இந்தியாவில் தேசிய நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. 1962 இந்தியா சீனா போர், 1971 இந்தியா பாகிஸ்தான் போர், 1975 உள்நாட்டு கலவரம். நிதி நெருக்கடி நிலைமைன்ட்டு நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் பிரகடனப்படுத்தின கிடையாது. நிதி நெருக்கடி நிலை இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து பிரகடனப்படுத்தினது கிடையாது. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த அவசர கால நிலையில், ரொம்ப நெருக்கடி நிலை அல்லது அவசர கால நிலை முக்கியமானதுன்னு பார்த்தோம்னாக்கா அந்த 3 பிரிவு, பிரிவு 352 வந்து தேசிய நெருக்கடி நிலை, பிரிவு 356 வந்து மாநில நெருக்கடி நிலை, பிரிவு 360 வந்து நிதி நெருக்கடி நிலை. இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த இது முக்கியமானது, இந்தியாவில் 3 முறை தேசிய நெருக்கடி பிரகடனப்படுத்தியிருக்காங்க. 1962, 1971, 1975 நிதி நெருக்கடி நிலை வந்து நம்ம இந்தியாவில் பிரகடனப்படுத்தினதே கிடையாது. தேங்க்யூ.